இது கனடா ஃபெஸ்டிவல். என்னன்னு தெரியல, வரும்போது டிராபிக்ல கூட ஜாம் ஆயிருக்காது. இன்னைக்கு என் வாய்ஸ் ரொம்ப ஜாம் ஆகுது, அடிக்கிற வெயிலுக்கு வாய் மண்டை கண்ட எல்லாமே குழம்பி இருக்கு. சரி ஓகே, லாஸ்டா யார கூப்பிட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தான் சொல்ல போறீங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சதீஷ். அவர் எப்பவும் லாஸ்டா வந்து பாடினாலும் சூப்பரா பாடுவாரு, அதனாலதான் அவரை லாஸ்டா நிறுத்தி வச்சிருக்கேன். சதீஷ் ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம் ப்ரோ. என்ன கொஞ்சிறது, இவரு ஒரு நாள் தான் வந்த லாஸ்ட். நல்லா இருக்கேன் ப்ரோ. அந்த பொண்ணுகிட்ட போய் எப்படி பேசுவீங்க? நீக்கல அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். நல்லா இருக்கேம்மா. சரி ஓகே, எங்க இருந்து வரீங்க? வீட்ல இருந்து. இல்லம்மா, அவர் ஏதோ சொல்ல வராருமா? எங்க இருந்து வரீங்க? வீட்ல இருந்து. இந்த கடை வாங்கி காமெடி பண்றதெல்லாம் என்ன இல்லையா? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? பொம்மாசி குளத்துல இருந்து வரேன். புரியல, பொம்மாசி குளம். பொம்மாசி குளம் கெட்ட வார்த்தையில அம்புறுத்துட்டேன. சாப்பிட்டியா பா? நல்லா பேசுமா மைக்ல? பொம்மாசி குளம். பொம்மாசி குளத்துல இருந்து வரீங்களா? ஒமகசியாவா? கும்படிபுடி பக்கத்துல ஒரு 20 கிலோமீட்டர் உள்ள. இதுதான் கொஞ்சம் ஸ்பீடா சொல்லிருக்காரு. மீதெல்லாம் வந்து எப்படின்னா, இப்பதான் எக்ஸ்பிரஸ் கும்படிபுடிக்கு போயிருக்கு போல. இல்லாம லோக்கல் ட்ரெயின் பேசன் பிரிட்ஜ் சந்திப்பு, 800 சந்திப்பு, 21 சந்திப்பு ஆடி போயிட்டு இருக்கு. சரி ஓகே, உங்களை நான் ரொம்ப டென்ஷன் படுத்த விரும்பல. நீங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறம் நான் வச்சு செஞ்சுப்பேன். ஓகே, சூப்பரா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. மானே உன்னை தானே நீ நானே வாடுறேன், ராவா தண்ணி போட்டுக்கிட்டு ஏனோ ஆடுறேன். அடி ஆத்தே ஆத்தே என் அடி மாச காத்தே, என் மனச மாத்தி போட்ட மல்லாக்க, என் செல் நம்பர் பார்த்து நீ சுச்சா பண்ணும் போதே உன்னை தெரிஞ்சுக்கிட்ட இன்னும் நல்லாத்தான். மானே உன்னை தானே எண்ணி நானே வாடுறேன், ரவா தண்ணி போட்டுக்கிட்டு ஏனோ ஆடுறேன். அடி ஆத்தே ஆத்தே என் அடி மாச காத்தே, என் மனச மாத்தி போட்ட மல்லாக்க, பார்த்து நீ பிச்சா பண்ணும் போது உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னும் நல்லா தான். மானே உன்னை தானே நீ நானே வாடுறேன், ராவா தண்ணி போட்டுக்கிட்டு ஏனோ ஆடுறேன். அதில் மயங்கி போட்டேன் நானே, உன்னை மனதால வாழ்க்கை எனக்கு ஜாலிதான். உன் பேச்சு கொம்பு தேனே அதில் மொய்க்கு தேனு நானே, நீ இல்ல நாங்க எனது வாழ்க்கை ஜாலிதான். அடி தங்கத்தைய பக்க சொன்ன வைரத்தைய பத்த, அடை இதை விட தேவையில்ல காசு பண்ண சொத்த. அடி தங்கத்தைய பக்க சொன்ன வைரத்தைய பத்த, அடை இதை விட தேவையில்ல காசு பண்ண சொத்த. அடி ஆத்தே ஆத்தே என் அடி மாச காத்தே, என் மனச மாத்தி போட்ட மல்லாக்க, என் செல் நம்பர் பார்த்து நீ சிச்சா பண்ணும் போது உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னும் நல்லா தான். மானே உன்னை தானே நீ நானே வாடுறேன், ராவா தண்ணி போட்டுக்கிட்டு ஏனோ ஆடுறேன். அடி ஆத்தே ஆத்தே என் அடி மாச காத்தே, என் மனச மாத்தி போட்ட மல்லாக்க, அடி ஆத்தே ஆத்தே நானே நீ தானே வாடுறேன். சுத்தியது
மூணா ஆத்தே ஆத்தே அழகான ஒரு மெலோடிய கொஞ்சம் மேலே மேலே எஃப் கொடுங்க நாலு கொடுங்க மானே உன்னை தானே எண்ணி நானே வாடுறேன் ராவா தண்ணி போட்டுக்கிட்டு ஏனோ ஆடுறேன் ஆத்தே ஆத்தே அடி ஆத்தே ஆத்தே அடி மாச காத்தே என் மனசு போட்ட நீயும் மானே உன்னை தானே நீ நானே ஆடு தண்ணி போட்டுக்கிட்டு நானே ஆடு மானே உன்னை தானே நீ நானே ஆடு ராமா தண்ணி போட்டுக்கிட்டு நானே ஆடு அடி அடி மாச காத்தே என் மனசு நீயும் போட்ட மல்ல நம்பர் பார்த்து பண்ண போது தெரிஞ்சுக்கிட்ட உன்னை நல்லா தான் மானே உன்னை தானே நீ நானே வாடுறேன் ராவாத்தி போட்டுக்கிட்டு ஏனோ ஆடுறேன் மாசு காத்து என் மனசு மாத்தி போட்டு மல்லாக்கு பாத்தியா பாக்கலையா நாங்களே ட்ரைனர் வச்சுருக்கிறோம் பாக்க என்ன ஒன்று என்ன ட்ரைனர்ன்னு தெரில வாய்ஸ் ட்ரைனர் பாத்தியா இப்போ பாடு நாலு எஃப்ஆ இப்போ பாடுந்தா அஞ்சு கொடு நான பாடு மானே உன்னை தானே நீ நானே ஆடுறேன் தலைவரா மானே உன்னை கரெக்டு தான் மானே உன்னை தானே நீ நானே ஆடுறேன் ராவா தண்ணி போட்டுக்கிட்டு ஏனோ ஆடுறேன் அடி ஆத்தே ஆத்தே அடி மாச காத்தே என் மனச மாத்தி போட்டேன் என் செல் நம்பர் பார்த்து நீ பிச்சா பண்ணும் போது உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னும் நல்லா தான் மானே உன்னை தானே நீ நானே ஆடுறேன் ராவா தண்ணி போட்டுக்கிட்டு ஏனோ ஆடுறேன் அடி ஆத்தே ஆத்தே அடி மாச காத்தே ஜவார்களா ஆனால் நீ வந்து நீயாதான் பாடினாங்க உன்னோட ஸ்டைலு உன்னோட அவங்க நீ உன்னோட உன் ஸ்டைலில் அங்கே டெலிவரி பண்ணிருக்கணும் இப்போ எனக்குன்னா தெரியும் ஜி மைனர் அவர் குத்தாரு நான் பாடணும் இதோ நான் அவரும் பாடணும் எங்க இப்போ நாங்கள் என் ஸ்டைலில் தான் நான் பாடுறோம் அடி ஆத்தே அடி ஆடி மாசம் காத்து என் மனசை நீயோ போட்ட மல்லாக்கு மெலோடி மெலோடி முக்கியம்பா மெலோடி மிஸ் ஆகக்கூடாது என் செல் நம்பர் பார்த்து நீ சுச்சா பண்ணும் போது தெரிஞ்சுக்கிட்ட உன்ன நல்லா தான் இந்த பாட்டு நாங்கள் பாடுந்தே இல்லை இப்போ நான் நீ பாடுவதான் எனக்கு எங்கேயுமே கச்சேரியில் பாடுறதில்ல எந்த ஒரு இதுவும் இல்லை அந்த பாட்டுக்குள்ளே வந்துடணும் நான் எதிர் இன்னும் நிறைய எதிர்பார்த்தேன் உங்கள்கிட்ட இதான் லாஸ்ட் டைம் இப்போ ஃபஸ்ட் டைம் நீ தான் சொன்னேன் இன்னும் நிறைய எதிர்பார்த்தேன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஓகேவா ஃபோர்ஸாக பாடாம அடியாத்தே அத்தே கொஞ்சம் மெலோடிக்காக பாடு நானே உன்னை தானே நீ நானே வாடுறேன் பாடு ராவா தண்ணி போட்டுக்கிட்டு ஏனோ ஆடுறேன் அடியாத்தே அத்தே என் அடி மாசம் காத்தே என் மனசை மாற்றி போட்டேன் மல்லாக்க தள்ள மண்ணலி போற மாதிரி பண்றீங்க மல்லகா போறீங்க அதான் ஜாலியா ஓகேவா இது எப்படி ஜாலியா இல்லாத மாதிரி இருந்துச்சுல சூப்பரா பாடுற பத்தியா எப்படி பாடுற அதாவது ஏதாவது ஒன்று கீபோர்டு பிளேயர் கிட்ட ஒன்னா சேர்ந்துரு நான் இப்படி பாடுற பாருங்க இல்லை வேற சுத்தி குத்து பாருங்க இல்லை வேற மாதிரி பாடி பாருங்க பாக்குறேன் அப்படி நீ சேர்ந்து தப்பா இருந்தாலும் சொல்லிடுவாங்க புரியுதா எவ்வளோ நேரங்குது சூப்பர் நல்லா பாடினேன் ஆனால் நெக்ஸ்ட் டைம் நல்லா ரசிச்சு பாடணும்
சரண்ணா நைன், சபேஷனா நைன் பா, ரவியப்பா நைன். தேங்க்ஸ்பா. ஓகே, இது எல்லாமே வந்து உன்னோட அடுத்த கட்டத்துக்கான முயற்சிக்கு தான், புரியுதா? அடுத்த வாட்டியே வந்து சிர்ச்சியில ஏமாத்த கூடாது. ரொம்ப கம்மியான மார்க் தூங்கலாம். அந்த எல்லாருமே 8 பேர் அவங்க எல்லாரும் பேர்ல இதாச்சு. ஒரே நிமிஷம், இது இவர் அமைச்சிடறேன். ஆ ஓகே சதீஷ் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இப்போ மட்டும் என் வாய்ஸ் வர மாட்டேங்குது. மானே உன்னை தானே உன்னீங்க, இப்போ வாய் பேசேன். அது பாடும்போது தான் ப்ரோ வரும். நெக்ஸ்ட் டைம் பேசலன்னா வச்சுக்கோங்க, மார்க் கம்மி பண்ண சொல்லிடுவேன். ஓகே ஓகே ப்ரோ, நல்லா பேசணும். ஓகேவா? போனதுல தான் சரணண்ணா சொன்னார், பார்க்குற எல்லாரையும் வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும். ஓகே ஓகே ப்ரோ, புரிஞ்சதா? புரிஞ்சதா? புரிஞ்சது. ஓகே ஆ, வெல்கம் வெல்கம் சிஜா. சொல்லுங்க மத்த. இன்னைக்கு ரொம்ப சூப்பரா போச்சுல, வேற லெவல்ல போச்சு. நிறைய அழுகவும் வச்சாங்க, நிறைய பேர் வந்து ரசிக்கவும் வச்சாங்க. ஓகே, எப்பவும் போல வந்து இந்த ரவுண்ட்ல வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டுக்கு வந்து ஒரு கப்பும் ஜெம் டிவி சார்பா 5000 வவுச்சரும். வாவ், சூப்பர் சூப்பர். ஓகே, யாருக்கு 5000 ரூபாயும் அந்த கப்பையும் வாங்க போறதுன்னு பாப்போமா? வழங்கும் 5000 தேங்காய்ச்சிட்டுமா நான் எடுக்கப்படும் ஒரு சீட்டு எடுங்க. ஆசைப்படுறாங்க பொண்ணாட சதீஷ் ப்ரோ, நீங்க போடுங்க ரஞ்சித். பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கின ஓகே, இன்னைக்கு ஷோல வந்து ஃபர்ஸ்ட் 10 மார்க் எடுத்த ஜான்பால், நீங்க கப் கொடுங்க. எம்டிவியோட 5000 பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்ட வந்து ஜாலி வெடியும் லேடி வெடியும் சேர்ந்து கொடுங்க. லேடி வெடியா?
கர்ணன் நான் சொன்னல வந்து ஒரு சிலர் கரெக்டாக அந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல, அதில் ஒரு சிங்கர் ஸ்டார்டிங் வந்து பாடும்போது வந்து எப்படி பண்ணார், இப்போ வந்து தொடர்ந்து ரெண்டு வாட்டி வந்து 10-10 மார்க் எடுத்திருக்காரு, உண்மையிலே எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ரஞ்சித்? நான் வந்து செம்மா ஹாப்பியாக இருக்கேண்ணா, இது சொல்லிக்க முடியாத அளவு ஹாப்பியாக இருக்கேன். நான் ஜம் சிங்கர் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன், சாங்லாம் நான் பாடுவேன், ஸ்கேலு எதுவுமே எனக்கு தெரியாது. ஜம் சிங்கர் வந்து ஓரளவுக்கு எல்லாமே கற்றுக்கிட்டேன். இந்த ஜெம் டிவிக்கே நன்றிண்ணா. சூப்பர் சூப்பர். இந்த 5000 ரூபாய் வச்சு என்ன பண்ணணும்னு சொல்லவே இல்லையா? அதான் அடுத்த ரெக்கார்டிங். அடுத்த ரெக்கார்டிங் பக்கத்தில் இருக்கு அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோவா? பக்கத்துலயா? இல்ல, எல்லாரும் ஊர் வச்சு ஒளியில போடுவாங்க, நீ ஊர்ல இருக்கிறவங்கலாம் சின்ன இந்த ஒளியில போடுறீங்க. ஓகே ரஞ்சித், இன்னும் நிறைய வந்து தொடர்ந்து இது மாதிரி அவார்ட்லாம் வாங்கணும். ஓகேவா? ஓகே, இதை வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி இவருக்கு கொடுத்ததுல எவ்வளவு சந்தோஷம் கேட்டலாம். ஓகேவா ஜாலிவடி, ஃபர்ஸ்ட் நீ சொல்லுவா. ரொம்ப சந்தோஷம். சொல்லு, ஏதாவது சொல்லு. நான் அப்படியே சொன்னேன், சதீஷ் ப்ரோ நீங்க சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம் பா, அவரு வாங்குனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜாக்கி என்ன சந்தோஷம்? நாங்க எல்லாரும் 10 மார்க் எடுத்துறோம் எல்லாரும், அதுதான் பெரிய சந்தோஷம். அதுக்கு அவர் கடை திறமை கேத்த பரிசு, அவ்வளவுதான். சூப்பர். ஜான் பால், சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. அப்போ வார்த்தையே இல்லனா இப்ப என்ன பண்றதுன்னா எழுதி கொடுக்கணுமா? அதனா இல்லனா அவனுக்கு கிடைச்சா ஒரு பெரிய பரிசு இது. ஓகே, எல்லாரோட 10 மார்க்கும் ஒன்னா சேர்ந்துச்சு. ஆ, மொத்தமாக ஒரு 100 மார்க் வச்சுக்க சொல்லுங்கள். ஓகே, அப்போ ரவி அப்போ என்ன சொல்கிறேன்னு கேள், ரவி பக்கெட் கொடு. அவர் உழைப்புக்கு, அவர் உழைப்புக்கு கிடைச்ச ஊதியம் இது. ரஞ்சித், இந்த அவார்டை யார்கிட்ட, யாருக்கு நீங்கள் டெடிகேட் பண்ணுறீங்க? ஸ்ரீஜாக்காக்குன்னு சொல்லாதீங்க, நான் அப்புறம் தனியாக. ஏன்னா காமெடி பண்ணக்கூடாது, சீரியஸாக பேசிடும்போது காமெடி பண்ணால் கல்ல விட்டு அடிப்பேன். இல்லைண்ணா, நான் வந்து இங்கே இருக்க எல்லாருமே டெடிகேட் பண்ணுறேன், ஒருத்தராக சொல்லக்கூடாது. சூப்பர் 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 சூப்பர். இதான் மனசு, நல்லா அந்த மனசு தாங்க கடவுள். ஓகே ஸ்ரீஜா, இந்த சந்தோஷமான பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு வேற போயிருக்கல, இந்த ரவுண்டில் எலிமினேட் ஆக போறவங்க யாராரு? சபேசனா சொல்லுவாரு. ஒரு டஃப்பான டைம் இது. கண்டிப்பா கண்டிப்பா, என் மனசு கஷ்டப்பட கூடாது, ஃபோன்லாம் பண்ண கூடாது. ஒரு நான் எப்பவுமே எல்லாரும் ஹாப்பியா வச்சுக்கணும் தான் ஆசைப்படுவேன், ஆனா என்னை வந்து பயங்கரமா இக்கட்டனால ஒரு சூழ்நிலை வந்து தள்ளி விட்டாங்க. இப்போ அது நான் சும்மா தான் இருக்கேன், நான் வேணாங்க உட்காந்துக்கிட்டேன். ஓகே உட்காந்துங்க. என்னன்னா ரெண்டு பேரும் மனசு கஷ்டப்படக்கூடாது. ரெண்டு பேரும் யாருன்னு சொல்லுங்க. அம்சா ஸ்ரீ அவங்க. ஸோ அவங்க அப்புறம் ஹரி. எதுக்காக அவங்கள எலிமினேஷன் பண்றீங்க? நான் கேட்டுக்கிறேன். இல்லை, நான் போகும்போது பாதி பங்கு பிரித்து கொடுத்துறேன்னா. ஸோ அவங்க சுதி இல்லாமல் இன்னைக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் எல்லாரோட இன்னைக்கு லோவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இல்லை இல்லை, ஷியும் நல்லா பண்ணியிருந்தாங்க, இன்னைக்கு ரொம்ப நல்லா பாடியிருந்தாங்க. அது முதல்ல இருந்து பார்த்த மார்க் வச்சு தான் இன்னைக்கு இது பண்ணுது. சரண்ணா நீங்க சொல்லுங்கண்ணா அதுக்கான விளக்கத்தை. இல்லை, இவர் சொன்னதுதான், அம்சா ஸ்ரீ வந்து டெடிக்கேஷனாக பாட்டு, இதுக்கு முன்னாடி இந்த எபிசோடில் மட்டும்தான் ஓரளவுக்கு நல்லா பண்ணாங்க, 9 மார்க் வாங்கினாங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து 8-7 அவங்க ஆரம்பத்துலேருந்து ஸ்டேஜி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வாங்கின மார்க் எல்லாமே ரொம்ப குறைவான மார்க். அதனால் வந்து ஹரி கூட நல்ல ஒரு சிங்கர் தான், நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கர், நல்ல சூப்பராக பண்ணி வந்தபோல 10-10 மார்க் எல்லாமே ஹரி நல்லா வாங்கினாப்பில. இன்றைக்கி வந்து ரொம்ப இதுவாக பாடியிருந்தாப்பில. ஸோ ஹரி ஹரி, இன்னைக்கு எத்தனை எலிமினேஷன்? 2ஆ? எலிமினேஷன் 2 இன்னைக்கு. ஓகே, இன்னைக்கு ஜம் சிங்கரில் வந்து எலிமினேட் ஆகிறவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்சா ஸ்ரீயும் ஹரியும் வந்து ஷோ விட்டு வெளியே போகிறாங்க. எலிமினேஷன் 2 பேர், அம்சா ஸ்ரீ அவர்களும் தம்பி மந்தவேலி ஹரி அவர்களும். ஒரு சில வார்த்தைகள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இந்த எலிமினேஷன் ஆகும்போது? இந்த வாட்டி நான் கரெக்டாக பாடல, அது எனக்கே தெரியுது. ஏன்னா நல்லா போன வாட்டிலாம் வந்து ஜாலியாக செமையாக பண்ணப்பில, இந்த வாட்டி அந்த ஒரு இதுவே இல்லை. ஏன்னா அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணார். ஒரு வாய்ப்பு இருக்கும்போது நம்ம அதை தக்க வச்சுக்கணும், அதுதான் ஒரு புத்திசாலி கழகு. நம்ம ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை நம்ம தக்க வச்சுக்கலன்னு வச்சுக்கோ, நம்மளுக்கு அது பிடிச்சி வச்சுக்கணும். நம்மளுக்கு என்ன நம்ம நம்மளுக்கான மேடையாக ஆயிக்கணும். இப்போ என்ன சொல்ல, மழை வரும்போது தான் நினையும் போது தான் கொடை, நம்ம கொடை தேவைப்படும். நினச்சிட்ட பிறகு அந்த கொடை வேஸ்ட்டு தான். அதுபோல் நம்மளுக்கான வாய்ப்பு வரும்போது அதை நம்ம தக்க வச்சுக்கினா தான் அது நம்மளுக்கு அடுத்த கட்டத்துக்கு உண்டான வெற்றியை தேடித்தரும். நம்ம அசால்ட்டாக சரி ஓகே வரம் பாடுறேன் போனோம் அப்படி அப்படி இருந்தனா நாளைக்கு இந்த நிலைமையில் எல்லாருமே வரலாம்.
வாய்ப்பு சொல்ல முடியாது, அடுத்த நேரம் யார் வேணாலும் வரலாம். அதனால் தம்பி ஹரிக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள். எது வந்தாலும் ஃபோன் பண்ணு. ஆ ஓகேவா, நீ வந்து ஜெம் சிங்கருக்கு என்ன சொல்ல, இந்த சிங்கர்ஸுக்கு இப்போ இருக்கிற சிங்கர்ஸுக்கு என்ன சொல்ல போகிற? இது ஒரு வெற்றிப்படியாக ஏனிப்படியாக வச்சு இதுக்கப்புறம் சிங்கர்ஸுக்கு என்ன சொல்ல போகிற? நீ என்ன போல பாடாம நல்லா பெஸ்ட்டாக பாடி எல்லாரும் மேலே, நீ நல்லா தான் பாடுற, சூப்பராக பாட்டி பாடின போல. ஓகே, இல்லை பாட்டுன்றது எல்லாருக்கும் பொதுவான தான், வெற்றி தோல்விலாம். இது தோல்வி இல்லை உனக்கு, இது தோல்வி நினச்சுன்னு கூடாது. நீ வந்து இது தோல்விலாம் இல்லை, புரியுதா? உனக்கு எவ்வளோ இருக்குது. இதோ நான் சக்தி கூட வர போகிறேன், சக்தி கூட வந்து பார்க்க தான் போகிறேன். சொல்ல முடியாது, சக்தி கூட அடிக்கலாம் அடிச்சாலும் அடிக்கலாம், புரியுதா? உன் அன்பை ஜெயிச்சா உனக்கு சந்தோஷம் தானே? அது போல் உனக்கு இப்போ சக்திக்கே ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே சூப்பராக இருக்கு. ஜான்பால்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் விழுந்து பார்க்குறேன். ஜாக்கிலாம் சதீஷ்லாம் வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம பேசுனா சொல்லினே போகலாம் எல்லாரும் பற்றி, புரியுதா? எல்லாருமே எவ்வளோ இன்வால்மெண்ட் ஆகிறாங்க, வெயிட் பண்ணுறாங்க, வெயிட் பண்ணி பாருங்க. இந்த பையன் என்ன வயசாது, சின்ன பையன், இந்த இவர் வெயிட் பண்ணி பாடுறாரு. ஹரிஷ் பார், அவரோட இதுவை நான் விட்ட தக்க வச்சுக்கிறார் பார். பார்க்குற எல்லாருக்கும் சொல்கிறேன், அந்த ஃபீமேல் சிங்கர் கூட சொல்கிறேன், கண்டஸ்டண்ட்டுங்க வந்து எல்லாமே போட்டி, உங்களுக்கான போட்டி. நீ ஏன் நான் பார்த்துக்கலாம் வா. தீபா கூட நான் நல்லா பாடுவேன், சதீஷை விட நல்லா பாடுவேன்னு பாடணும். ஓகேவா? அவ்வளோதான். ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே ஹரி, எதையுமே வந்து ஒருத்தவங்க நம்மளை குறை சொன்னால் அது குறைன்னு நினைக்காம அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுறது மாதிரி நினச்சிக்கிட்டு, இதுலேருந்து இங்கே தொடங்குகிற பயணம் வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் வேறு லெவலுக்கு போகணும். கூடிய விரைவில் வந்து திரைப்படத்தில் பாடணும். என் சார்பாகவும் ஜெம் சிங்கர் சார்பாகவும் ஒரு வாழ்த்து. இந்த வாரம் பல பேர் வந்து சூப்பராக பாடினாங்க. இதே மாதிரி மீதி இருக்க கண்டஸ்டண்ட்டும் பாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த வாரம் தான் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கும். கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வாரம் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீஜா. சோ மச்சா.